உள்ள கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் ஷோ ஒன்று நடத்துகிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபுட் மசாஜர், அது இல்லாமல் பாடி மசாஜர் அப்படின்னு பாடி மசாஜரும் இங்கே பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருதாணி வச்சுக்கணும், மெகந்தி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கடைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன் தொட்டிகள், கலர் மீன்கள் வாங்கக்கூடிய அக்வாரியம் கடையும் இருக்குது. ரெண்டு கிளாஸ் தான் விழுந்திருக்கு, கீழே அடிக்கணுமா, அதான் ட்ரிக்ஸு. அவங்களே அதை சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அடுத்ததாக கிட்ஸ் பால்ஸ் அப்படின்ற ஒரு கிட்ஸ் பிளேயிங் பிளேஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால்ஸுக்கு நடுவுலேயே ஸ்லைடரு, ஜம்பரு எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து டிக்கெட் 60 ரூபாய் நம்ம வாங்கணும். வாங்கினா குழந்தைங்க உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை அப்படியே உள்ளே போய் பாருங்கள். ஷூட் பார்த்தீங்கன்னா 20 புல்லெட்டில் 12 கப்பை நம்ம சுடணும், 6 கப்பு நிற்க வச்சுருப்பாங்க. இது நம்ம வந்து சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க ப்ரைஸில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு 60 ரூபாய். இப்போ நம்ம சும்மா சாம்பிளுக்கு ஒன்று சொல்லலாம். அது வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டு, இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக்காக இருக்குது. இதில் வந்து நின்று நீங்கள் விளாட்லாம். நம்ம இதை மாட்டி எப்படி இருந்து பார்க்கலாம். போயிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. வெயிலுக்கு இதமான சூப்பரான குளுமையான ஒரு ஸ்னோ வேர்ல்டு இங்கே இருக்குது. இதோட டிக்கெட் வந்து 100 ரூபாவா. ஈவினிங் 6 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும். 90 கிட்ஸ் எல்லாருக்குமே திகிலான ஒரு பேய் படம் தான் அது. 13 நம்பர் வீடு தான் அந்த 13 நம்பர் வீடு அப்படின்ற பேரில் ஒரு பேய் வீடு இங்கே செட் பண்ணியிருக்காங்க. எந்த கண்காட்சி, எந்த பொருட்காட்சிக்கு போனாலும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டெல்லி அப்பளம். இந்த டெல்லி அப்பளம் கடையும் இங்கே இருக்குது. கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸ் காஸ்ட்லியோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் சம்மர் டைமில் சிட்டிக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும்னா அதுக்காக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சென்னை வானகரத்தில் கோடை கொண்டாட்டம் குற்றாலம் 2.0 அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை தற்காலிகமாக திறந்திருக்காங்க. இது வந்து ஒரு பொருட்காட்சி, கண்காட்சி அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து அண்டர் வாட்டர் அக்வாரியம், அது இல்லாமல் குழந்தைகளுக்கான பெரிய ராட்சச ராட்டனங்கள், இன்னும் பல்வேறு விதமான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த பொருட்காட்சி கண்காட்சி சேர்ந்த மாதிரி இந்த கோடை குற்றாலம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை போட்டிருக்காங்க. இதில் வந்து டிக்கெட் 60 ரூபாய் வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு. 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு எந்த விதமான கட்டணமும் இன்னும் வசூலிக்கலை. இன்றைக்கி தான் இந்த கண்காட்சி தொடங்கியிருக்கு. இன்னும் எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்றத அவங்க இன்னும் தெளிவாக சொல்லலை. அட்லீஸ்ட் இந்த சம்மர் லீவ் முடிகிற வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்காட்சிக்கு வந்து பார்க்கிங் சார்ஜாக சுமார் 50 ரூபாய் வாங்குறதா சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கண்காட்சி ஜூலை வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் 4:00 நைட்டு 10:00 வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கும். சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கிடுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து கட்டணமாக 60 ரூபா வாங்குறாங்க. இல்லை ரைடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இது ஃப்ரீ தான். இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நிறைய பேர் வாங்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட ஒரு 8 கவுண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா தாராளமான ஒரு பார்க்கிங் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-100 கார் தாராளமாக நிறுத்தலாம். அது இல்லாமல் பைக்குக்குமே வந்து தனியாக பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கண்காட்சியோட ஓப்பனிங் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிறுத்தை, குரங்கு, சிங்கம், மான் அப்படின்னு நல்லா அட்வென்ச்சராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் குழந்தைங்களை ரொம்ப கவர முடியும் அப்படின்னு. அதே டைம் மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கருங்குரங்கு கொரிலாவை வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க சில பேர் பயப்படுறத நம்மளாலேயே பார்க்க முடிஞ்சுது. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா ஆதிவாசி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. மரத்தில் தான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இதே போல் மரத்தில் கம்பியெல்லாம் அடித்து வாழ்ந்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைனோசர் காலம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற மாதிரி டைனோசர் வகையெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு வகையான டைனோசராக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த சைவம்லாம் சாப்பிட்ற சைவ டைனோசர், ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது சாப்பிடக்கூடிய அந்த மரங்கள் வகையெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடிய அந்த வேட்டையாடும் இன டைனோசரை வந்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டா வச்சுருக்காங்க. பாண்டாவையுமே வந்து நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுவுமே நீங்கள் வந்து கிட்ட போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் லாங்கில் இருந்து தான் பார்க்கணும். அது தடுப்பு இருக்கும், தடுப்பில் இருந்தால் உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக ரெண்டு யானைகள் வச்சுருக்காங்க, புலி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வண்டலூர் ஜூக்கு போகலனால இங்கே வரும்போது பொம்மையில் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ்அப்லேயே பார்க்கலாம், ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஜூ வடிவில் இதை வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு புலி இருக்குது, இதுவுமே பார்க்க கொஞ்சம் தத்ரூபம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுத்தை புலி வச்சுருக்காங்க, சிறுத்தை புலி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு காண்டா மிருகம், அப்படியே வந்தோம்னா நீர் யானை ஒன்றும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் நம்ம பார்த்துருப்போம், மரங்கள்லாம் வந்து இருக்க இலைகளை உயரமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஒட்டகச்சிங்கியே கழுத்து இன்னும் கொஞ்சம் நீளமான மாதிரி ஒரு டைனோசர் இனம், அந்த இனத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதில் இங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தலை சரி, அது இல்லாமல் உடம்பும் சரி, லைட்டாக மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை செட் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே கொஞ்சம் தத்ரூபமாக இருக்குது, அதுலேயுமே லைட் செட்டிங் இருக்கிறதால நைட்டில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து வரி குதிரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம புத்தகத்தில் காட்டி சொல்லிக் கொடுப்போம், நேரில் பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க. அதுவும் ரொம்ப பக்கத்தில் நின்னும்போது ரொம்பவே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டு எருமையை வச்சுருக்காங்க, காட்டு எருமையும் ஓரளவுக்கு நல்ல தத்ரூபமாகவே பண்ணியிருக்காங்க. மாடுக்கு அப்புறமேட்டு கரடி இருக்குது, அதே மாதிரி வந்து ஒட்டகச்சிவிங்கி, பெண்குவின், மான், அது இல்லாமல் மயில் அப்படின்னு பல்வேறு வெரைட்டியில் இன்னும் நிறைய விலங்குகளை இவங்க வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம், வனப்பகுதியில் எல்லா விலங்குகளுமே இருந்தது, அது ரொம்ப மூமெண்ட்டோடு இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக நம்ம வந்தோம்னா கடை வீதிக்கு வந்துடுறோம். நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலே இன்னும் எந்த கடைகளும் திறக்கலை. முதல்ல எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாய் ஷாப், குழந்தைங்களுக்கான அந்த பொம்மைகள் கடை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபேன்சி ஸ்டோர், அது இல்லாமல் டிசைனிங் லைட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் இப்படின்னு வரிசையாக ஃபுல்லாக கடைகள் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தின்பண்டங்கள் கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் நம்ம அப்படியே உள்ளே போய் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். 90 கிட்ஸ் எல்லோரும் ஃபேவரட்டாக சாப்பிடக்கூடிய எல்லா முட்டாய்களையும் வச்சு 90 கிட்ஸ் கடை அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த 90 கிட்ஸ் முட்டாய் எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். உள்ள ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, ஆனாலும் நம்ம ஒரு சில ஹைலைட்டான கடைகளை மட்டும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ராஜஸ்தான் ஊறுகாய் கடை வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா 45 வகையான ஊறுகாயை இவங்க சேல் பண்ணுறாங்க. எல்லா விதமான எக்ஸிபிஷனையும் நாங்கள் வந்து கடை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பேரிக்காய் ஊறுகாய், இன்னும் கேள்விப்படாத எத்தனையோ வெரைட்டியில் ஊறுகாய்கள் இருக்குது. நீங்கள் ஊறுகாய் ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சினாலும் இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். துணிக்கடைகளுமே ஏராளமாக இருக்குது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பார்க்க இடத்துலலாம் வந்து துணிக்கடைகள் இருக்குது. அதெல்லாம் விலை குறைந்த விலையிலையும் விற்கிறாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய் அப்படின்ற கான்செப்டில் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த கடையில் இருக்குது. உள்ள கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் ஷோ ஒன்று நடத்துகிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபுட் மசாஜர், அது இல்லாமல் பாடி மசாஜர் அப்படின்னு பாடி மசாஜரும் இங்கே பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருதாணி வச்சுக்கணும், மெகந்தி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கடைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன் தொட்டிகள், கலர் மீன்கள் வாங்கக்கூடிய அக்வாரியம் கடையும் இருக்குது. இது இல்லாமல் உள்ள அண்டர் வாட்டர் அக்வாரியமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது இருக்கான்னு போய் பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேம் ஈவெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பலூன் ஷூட்டராக இருக்கட்டும், அது இல்லாமல் இந்த பக்கம் கிளாஸ் எல்லாம் அடிக்கி அதை நீங்கள் பாலால் அடிச்சிங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த போட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பரில் பரிசு விழுந்தால் அந்த பரிசே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த கான்செப்ட்லேயும் இங்கே போட்டிகள் நடக்குது. நிறைய கேம்ஸ்லாம் நடத்துகிறதா சொல்லியிருந்தோம், பலூன் ஷூட்டராக இருக்கட்டும், அது மாதிரி ரிங்கு போடுறதா இருக்கட்டும், இது போல் கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 50 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ சும்மா ரிங்கு நம்ம போட்டு செக் பண்ண போகிறோம், ஆர்லிக்ஸ் கேம் பண்ணி போடலாம். ஐயோயோ, அடுத்ததாக வந்து ஆர்லிக்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, 50-50 பிஸ்கெட்டுக்கு போடலாம். விழுந்துச்சா? ஓ, இப்போ நம்ம போட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மொத்தமாக விழுந்திருந்தா அந்த 50-50 பிஸ்கெட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட வந்து பால் கொடுத்துருவாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சுருவாங்க. நீங்கள் வந்து ஒரே பாலில் எல்லா கிளாஸையும் சாய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடிகாரம் பரிசாக கொடுப்பாங்க. அதே நீங்கள் முதல் பால் தவற விட்டுட்டு ரெண்டாவது பாலில் எல்லாத்தையும் சாய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டெடி பியர் பொம்மை கொடுக்குறாங்க. ஒரு கடைசியில் ரெண்டு பால் அடிச்சிங்க, ஒரு ரெண்டு கிளாஸ் தான் நிற்கிதுன்னா மூணாவது பாலில் நீங்கள் அதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க ஒரு பக்கெட் கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்றத சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு கிளாஸ் தான் விழுந்திருக்கு. கீழே அடிக்கணுமா, அதான் ட்ரிக்ஸு. அவங்களே அதை சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நம்மளுக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ கிளாஸ் இருந்துக்கு நம்ம எங்கேயோ அடிக்கிறோம். நீங்கள் நல்லா குறிப்பாக அடைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு கிடைக்கும். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா பரிசெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. டிவி வச்சுருக்காங்க, ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா, அங்கே இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரில் வந்து இப்போ 36னா இங்கே நம்மக்கிட்ட 6 பால் கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போர்டு இருக்கும், இந்த போர்டில் நம்ம வச்சு இப்படி உருட்டி விடணும். நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பராக விழுறோம். எல்லா நம்பரையும் வந்து நம்ம சேர்த்து கூட்டினோம்னா எத்தனை நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பரிசு பொருள் கொடுப்பாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 3, 5, 5, 2, 7, 7, 2, 9, 9, 5, 14, 14, 3, 17, 17னா ஒரு சின்ன டப்பா, அதான் நம்மளுக்கு விழுந்திருக்க பரிசு. அடுத்ததாக கிட்ஸ் பால்ஸ் அப்படின்ற ஒரு கிட்ஸ் பிளேயிங் பிளேஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால்ஸுக்கு நடுவுலேயே ஸ்லைடரு, ஜம்பரு எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து டிக்கெட் 60 ரூபாய் நம்ம வாங்கணும். வாங்கினா குழந்தைங்க உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை அப்படியே உள்ளே போய் பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டு. கன் ஷூட் பார்த்தீங்கன்னா 20 புல்லட்டில் 12 கப்பு நம்ம சுடணும். 6 கப்பு நிற்க வச்சுருப்பாங்க. இதை நம்ம வந்து சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க ப்ரைஸில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு 60 ரூபாய். இப்போ நம்ம சும்மா சாம்பிளுக்கு ஒன்று சொல்லலாம். அடுத்ததான் இந்த இடத்துல விஆர் கேம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 70 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. 2 நிமிஷம், 4 நிமிஷம், 7 நிமிஷம் அப்படின்னு உங்களுக்கு கேம்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டு, இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக்காக இருக்குது, இதில் வந்து நின்று நீங்கள் விளாட்லாம். நம்ம இதை மாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டுருக்கு ரொம்பவே த்ரில்லான கேமாக இருக்குது. நீங்கள் வந்து விளாடி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்ததாக நீங்கள் நிறைய ஈவெண்ட்லேயோ இல்லை நீங்கள் வந்து நிறைய ஃபன் சிட்டிலேயோ பார்த்துருப்பீங்க காயின் கேமு. காயின் கொடுத்துருவாங்க, காயினை போட்டால் நம்மளுக்கு இது ஒர்க் ஆகும், நம்ம அந்த கேம் விளாடுவோம். இது வந்து ஒரு காயின் வந்து 50 ரூபாவா. இப்போ ஏதாவது ஒரு கேம் விளாடணும்னு நினச்சோன்னா ஒரு காயினை வாங்கிட்டு அந்த கேமில் நீங்கள் வந்து பைக் ஓட்டணும், இல்லை இந்த கார் கேம் விளாடணும், இல்லை ஷூட்டிங் கேம் விளாடணும்னா இந்த காயினை போட்டு நீங்கள் தாராளமாக விளாடலாம். ஒரு காயின் வாங்கி நீங்கள் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு அப்படியே ஷூட்டிங் பண்ணலாம். அடுத்ததாக வெயிலுக்கு இதமான சூப்பரான குளுமையான ஒரு ஸ்னோ வேர்ல்டு இங்கே இருக்குது. இதோட டிக்கெட் வந்து 100 ரூபாவா. ஈவினிங் 6 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும். 90 கிட்ஸ் எல்லாருக்குமே திகிலான ஒரு பேய் படம் தான் அது. 13 நம்பர் வீடு தான். அந்த 13 நம்பர் வீடு அப்படின்ற பேரில் ஒரு பேய் வீடு இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இதோட டிக்கெட் விலை வந்து 60 ரூபாய். நீங்கள் 60 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா இது உள்ளே போய் ஒரு திகிலான அனுபவத்தை பார்த்துட்டு வரலாம். பேய் வீட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப திகிலாக போட்டிருக்காங்க. பின்னாடி கூட காஞ்சரிங் பார்ட் 4 இருக்கு. ரொம்ப திகிலாக பண்ணியிருக்காங்க. நிறைய கைரேகைலாம் இருக்கு. இந்த பேய் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உண்மையிலுமே கொஞ்சம் பயமான ஒரு ஃபீலிங் வருது. பேய் வீடு உள்ளே போய் பார்த்துருந்தோம், ரொம்பவே திகிலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். அடுத்ததாக இங்கே சூப்பரான ஒரு வாட்டர் கேம் இருக்குது. இந்த வாட்டரில் வந்து இந்த பலூன் வந்து இருக்கும். இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நம்ம அப்படியே அதை உருட்டலாம். இதுக்கு வந்து 100 ரூபாய் வந்து ஃபீஸாக வாங்குகிறாங்க. கொஞ்சம் நேரம் விளையாண்டாலும் இது வந்து உண்மையிலுமே ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுக்கும். எந்த கண்காட்சி எந்த பொருட்காட்சிக்கு போனாலும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டெல்லி அப்பளம். இந்த டெல்லி அப்பளம் கடையும் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பானிபூரி, சாண்ட்விட்ச், அது இல்லாமல் வந்து பர்கர் இப்படின்னு நிறைய ஈட்டிங் ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உள்ளே வந்து
இருந்தால் குழந்தைங்க தாறுமாறாக விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பலூன் ஸ்லைடர் இருக்குது, அது இல்லாமல் ராட்சச ராட்டனங்கள் இருக்குது, அசுர தாளாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த போட்டிங் வீல் இருக்குது, அது இல்லாமல் டாய் ட்ரெயின் இருக்குது, அது இல்லாமல் போட்டிங்கே இருக்குது, ரியல் போட்டிங்கே இருக்குது படகுல. இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக 60 ரூபா வந்து டிக்கெட் கொடுத்து நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் விளையாடலாம். அது இல்லாமல் இன்னுமே சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மட்டும் இல்லாமல் டாய் ட்ரெயின், டாய் கார், டாய் ஏரோப்ளைன் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வரிசையில் சாகச கார், சாகச பைக், அதுவும் வந்து இங்கே கண்காட்சி நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குகிறாங்க. இது நீங்கள் 100 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா மேலே ஏறி போய் பைக்கு எப்படி ஓட்டுறாங்க அந்த சர்க்கிளில் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பைக்கு கார்லாம் ஓட்டக்கூடிய அந்த சர்க்கிள்குள்ளே வந்திருக்கோம். இதுதான் அந்த இடம். இந்த பலகை மேலே தான் வந்து இந்த காரை ஓட்டுவாங்க. இந்த கார் பாருங்கள், சாதாரணமாக தான் தெரியுதானா இது ஒரு சாகச கார் மாதிரி ஓட்ட போகிறாங்க. இந்த சர்க்கிளில் சரௌண்டில் ஓட்டி ஓட்டி ஒரு கட்டத்தில் இதை மேலேயே ஓட்டுவாங்க. அதே மாதிரி பைக்கையும் அதே போல் ஓட்டுவாங்க. உண்மையிலுமே ரொம்ப ரிஸ்க்கு தான், ஆனால் நம்ம பார்க்கும்போது மேலே நின்று சேஃபாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3D லைட் ஷோ வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி ஷோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது ரெண்டுக்குமே வந்து 50 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 3D எஃபெக்டில் லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடியை வச்சே உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3D ஷோ ஒன்று நடத்துகிறாங்க. உள்ளே போனீங்கன்னா 3D ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு கிட்ட கிட்ட வர மாதிரி 3D எஃபெக்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 60 ரூபா டிக்கெட் வசூலிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஷ் கண்காட்சியும் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நேரில் போய் இப்போ நம்ம காட்டிட்டோம்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றதுக்காக இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸ் காஸ்ட்லியோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் சம்மர் டைமில் சிட்டிக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணுன்னா அதுக்காக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல லொக்கேஷனை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.